ராமசுப்ரமணியன் சட்டமும் தெரிந்தவர் அப்படிங்கிற முறையில் ரெண்டு அடிப்படையில் பேசப்படுறாங்க. ரொம்ப அடிப்படையாக சொன்னால் அடிப்படை சமய பழக்க வழக்கம் எசென்ஷியல் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு மதத்திலையும் அது காலத்திற்கு ஏற்றாலும் மாறிக்கிட்டே வந்திருக்குது. பட் நாம் அதை எடுத்துக்க முடியுமா? இப்போ எசென்ஷியல் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸில் ஒரு காலத்தில் இங்கே வந்து உடன்கட்டை ஏறுதல் இருந்திருக்குது, குழந்தைகள் திருமணம் இங்கே இருந்திருக்குது, விதவைகள் மறுமணம் இங்கே அனுமதிக்கப்படலை. அதுக்கப்புறம் சட்ட ரீதியாகத்தான் அதுக்கு அனுமதியை கொடுத்தோம். தத்தெடுக்கணும்னா அவங்க சாதியிலே தான் தத்தெடுக்கணும்னு இருந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட சில சமூகங்களை சேர்ந்தவர்கள் கோயிலுக்குள்ளேயே போகக்கூடாதுன்னு இருந்துச்சு. இதெல்லாம் எசென்ஷியல் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ். ஆனால் கான்ஸ்டியூஷனல் மாராலிட்டியில் நாம் வந்து இது எல்லாத்தையும் என்ன செஞ்சோம்னா மாற்றணும் பின்னாட்களில். இப்போ இந்த அரசியல் அமைப்பு அறநெறி கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டியை பற்றி நம்ம பேசணுமா, எசென்ஷியல் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸை பற்றி பேசணுமா? முதல்ல நான் ஒன்று சொல்லிடுறேன், உடன்கட்டை எல்லாரும் ஏறணுங்கிறதுலாம் சட்டம் கிடையாது. இல்லை, இப்போ வழக்கமாக இருந்துச்சு, ஏதோ ஒரு காலத்தில் இருக்கலாம். நான் இல்லை இல்லை அது வந்து ஈவன் மகாபாரதத்தெலாம் பார்த்தீங்கன்னா கூட அதெல்லாம் இல்லை. அது பிற்காலத்தில் ஏதோ வந்தது, அதுக்கப்புறம் அது முடிஞ்சு போச்சு, அதை நம்ம விட்டுடுவோம். நான் அதுக்குள்ளே போகவே இல்லை. இப்போ இன்றைக்கி ஜட்ஜ்மெண்ட்டு நான் படித்த இந்த 122 பக்கமும் இன்னொன்று ரொம்ப அஸ்டானிஷிங்காக இருக்குது. அதாவது எடுத்த உடனேயே இந்த ஜட்ஜ்மெண்ட் ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை தான் கோட் பண்ணுறாங்க. அது ஒரு ஆர்டிக்கிளை கோட் பண்ணுறாங்க. அந்த ஆர்டிக்கிளில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு கலாச்சாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஹிஜாப் அணியிறதுங்கிறது ஒரு கலாச்சாரம் அப்படின்னு அதை தான் ஆரம்பித்து அது கடைசி வரைக்கும் அதை எழுதுகிட்டே போகிறாங்க. அது இப்போ அந்த அம்மையார் சொன்னார் பாருங்கள், கலாச்சாரம் என்பது வேறு, ரிலிஜன் என்பது வேறு, மதம் என்பது வேறு, ரிலிஜன் என்பது வேறு அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டு கொண்டு போகிறாங்க. அதில் கலாச்சாரங்கிறது அதுக்கு எது எல்லாம் சொல்கிறாங்கன்னா, அந்த ஜட்ஜ்மெண்ட்டை எடுத்த உடனே சொல்கிறாங்க. அமெரிக்காவில் கலாச்சாரம் என்பது அற நிர்வாணமாக ஓடுறது, முழு நிர்வாணமாக ஓடுறது, அதெல்லாம் கூட அங்கே கலாச்சாரம் தான். அது அந்த மாதிரி கலாச்சாரத்தை பற்றி நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குது. அதெல்லாம் எடுத்து ஜட்ஜ்மெண்ட் போடுவாங்களா? டீச்சர்ஸ் கிளாஸ் ரூமுக்கு நான் சொல்லுது, மேல் டீச்சர்ஸ் வெறும் ஷார்ட்ஸோடு வருவாங்க, அரைக்கால் டச்சரோடு வந்து அங்கே வந்து பாடம் எடுக்கிறது இருக்குது. இல்லை, அதை பற்றியே நான் பேசலை. ஏன்னா நானும் பல நாடுகளுக்கு போயிருக்கேன், பல கிளாஸஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். ஆனாலும் கூட அந்த கலாச்சாரம் அப்படிங்கிறது அங்கே வந்து நிர்வாணமாக நிறைய இடத்துல இருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் அவங்களுடைய கலாச்சாரம், நாம் அந்த கலாச்சாரத்தை இங்கே வச்சுக்க முடியாது. அதனால் அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது அமெரிக்கா ஆர்டிக்கிளில் சொல்லியிருக்கு, எடுத்தோடனே நீங்கள் படித்து பாருங்க. ஆமாம், அமெரிக்கா ஆர்டிக்கிள் அதை தான் முதல்ல எடுத்தோடனே கலாச்சாரம் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். ஐ திங்க் இட் இஸ் அன்ஃபேர். அப்புறம் ரெண்டாவது பாயிண்ட்டு, இப்போ நான் இன்னொரு முக்கியமான விஷயம் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜட்ஜ்மெண்ட்டில் இந்த யூனிஃபார்ம் அப்படிங்கிறது இன்னைக்கு நேற்றுக்கு அல்ல அப்படின்னு ஒரு விஷயத்த ஜட்ஜ்மெண்ட்டில் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் அவர். என்னன்னா, தர்மசாஸ்திரத்தின் படியாக அது அந்த காலத்திலேருந்தே உங்களுக்கு இந்த யூனிஃபார்ம் என்பதெல்லாம் உண்டு அப்படிங்கிறதெல்லாம் சில விஷயங்கள்லாம் கோட் பண்ண, குறிப்பாக தர்மசாஸ்திரத்தை கோட் பண்ணுறார் அவர். தர்மசாஸ்திரத்தை விடுங்க சார், நான் சொல்கிறேன், நான் ஸ்கூலில் படிக்கும்போது எனக்கு யூனிஃபார்ம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நான் அந்த காலத்துக்கெல்லாம் போகவே இல்லை. நான் ஸ்கூலுக்கு போனப்போ 9ஆம் கிளாஸ் மேலே போனேன், என்ன சொல்லுவாங்க வாதியாரெலாம், நீ வந்து வேஷ்டி கட்டின்னு வாடாம்பாங்க. 9 கீழே 8ஆம் கிளாஸ் வரைக்கும் இருந்தாங்கன்னா ட்ராயர் போட்டுன்னு வருவான், அவனுக்கு ஏதோ ஒரு சட்டையை போட்டுன்னு வருவான், அவ்வளோதான். அதெல்லாம் யூனிஃபார்மும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதெல்லாம் பின்னாடி தான் வந்தது, அந்த யூனிஃபார்மிட்டி அப்படிங்கிறது பின்னாடி தான் வந்தது. ஆகவே அந்த தர்மசாஸ்திரத்தை பற்றி அந்த காலத்திலேயே சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்கிறதுங்கிறது எனக்கு ரொம்ப விந்தையாக இருக்கின்றது. ரெண்டாவது பாயிண்ட்டு. மூணாவது பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா, நீட் எக்ஸாமினேஷன் அப்போ வந்து எல்லாத்தையும் கட்டிப்படுறாங்க, ஹிஜாப்லாம் போடுறது இல்லை அப்படின்னா நீங்கள் அங்கே யூஆர் கம்பெனி இல்லைன்னா அந்த குழந்தைக்கு பரீட்சையை எழுத விட முடியாதபடிக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கும் பொழுது அப்போ வேறு வழி இல்லாமல் அவங்க அதை செய்கின்றார். புதுமண பெண்ணின் தாலியை கூட கழட்டிடுறாங்க. அதான் எல்லாம் பண்ணுறாங்க, எல்லாத்தையும். எஸ், எக்ஸாக்ட்லி, தாலியை கழட்டிடுறாங்க. அப்படி இருக்கும்பொழுது அதுவும் மிகப்பெரிய ஒரு மங்கள சூத்திரம்னு பேர் அதுக்கு, அதையே கேட்டி போட்டுறாங்க. அதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு சின்ன குறிக்கிட்டு. ஸோ அந்த எக்ஸாம்பிளை வச்சுட்டு டெய்லி ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ வரக்கூடிய, ஐ மீன் காலேஜுக்கு ஸ்கூலுக்கு படிக்கிற குழந்தைங்க திருமணம் ஆயிருக்கும் வாய்ப்பில்லை, காலேஜுக்கு வரக்கூடிய குழந்தைங்க திருமணம் ஆயிருந்துச்சுன்னா டெய்லி வரும்போது தாலியை கலத்தி வச்சு தான் வரும்னு சொல்ல முடியுமா? அது மாதிரி இல்லை, நான் அபத்தமான வாதமாக இருக்கும். இல்லை, நான் இன்னொன்று 4வது பாயிண்ட்டாக வரேன். யூனிஃபார்ம் அப்படின்னு சொன்னால் யூனிஃபார்மிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு மட்டும் அல்ல. இப்போ நான் வந்து அந்த காலத்துலேயே நான் ஸ்கூலுக்கு போகிறேன்னா, இப்போ நான் ஏதோ கொஞ்சம் தான் திருநீர் அடிச்சிருக்கேன், 3 பட்டையாக போட்டுன்னு போவேன், என்னை யாரும் கேட்டதில்லை. அது வந்து ஐ வாஸ் ஃபாலோயிங் இட் ஃபார் அ வெரி வெரி லாங் டைம். அப்போ அது வந்து ரைட் ஆகிடுமா? அப்போ இன்றைக்கி நிறைய பசங்க வராங்க, நீங்கள் கேட்டது போல் சபரிமலைக்கு போகிற பசங்க வராங்கன்னா நாம் அதை பற்றி ஒன்றுமே சொல்கிறதே கிடையாது. அதேமாரி இந்த இஸ்லாமிய குழந்தைகள்லாம் வராங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு யூனிஃபார்ம்ல வரணும்னு சொல்றோம் யூனிஃபார்ம்ல வராங்க அதுக்கு அப்புறம் இந்த ஹிஜாப்ங்கறத போடுறாங்க இதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் யூனிஃபார்ம் போடாம வந்து ஹிஜாப் போட்னு வருவேன் அப்படி சொன்னாங்கன்னா அது தவறானது நான் ஒத்துப்பேன் நீங்க வந்து யூனிஃபார்ம் போட்டுட்டு இருக்கீங்க அந்த ஹிஜாப் மேல அடிஷனலா போட்றீங்கனா அது வந்து வயலேட்டிவ் அப்படிங்கறாங்க அதுக்கு அங்க ஒரு சட்டம் ஒன்னு இருக்கு 1983 அது வந்து அதுதான் the schools the pre university அதெல்லாம் வந்து ரெகுலேட் பண்றது எஜுகேஷனல் சட்டம் அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த மாதிரி யூனிஃபார்ம் கொண்டு வரணும் அப்படிங்கற மாதிரி சொல்லல ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க 22 5 2 22 அன்னைக்கு ஒரு ஜிஓ பாஸ் பண்ணி எல்லாரும் டெஃபினட்டா யூனிஃபார்ம் போட்டு தான் வரணும் ஹிஜாபி இஸ் நாட் பார்ட் ஆஃப் யூனிஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி அது தடை செஞ்சிருக்கேன் அதெல்லாம் கொஸ்டின் பண்ணால் அதெல்லாம் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி அந்த ஏன்னா அரசாங்கத்துக்கு அந்த சட்டத்தில் அப்பப்போ ஆர்டர்லாம் போடுறதுக்கு உரிமை உண்டு அந்த ஆர்டர் படி தான் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க சரி இப்போ இந்த சில விஷயங்கள்லாம் எனக்கு படிக்கிறதுக்கு சங்கடமாக இருக்குது அதாவது அந்த ஜீவா 5 2 22 என்ன சொல்றதுன்னா கல்டிவேட்டிங் எ சயின்டிஃபிக் அண்ட் செக்குலர் அவுட்லுக் த்ரூ எஜுகேஷனா சயின்டிஃபிக் அந்த அந்த 5 2 22 கல்டிவேட்டிங் எ சயின்டிஃபிக் அண்ட் செக்குலர் அவுட்லுக் த்ரூ எஜுகேஷன் இப்போ இதெல்லாம் போட்டுட்டா இந்த அம்மா பொண்ணு ஒரு காலேஜில் படிக்கிற பொண்ணு இதெல்லாம் போட்டு விட்டுதுன்னா அது வந்து சயின்டிஃபிக்கு கிடையாது கல்ச்சுரல் அது கிடையாது அப்புறம் வந்து செக்குலருக்கு எகென்ஸ்ட் என்னையா அது அக்கிரமமாக இருக்கு உங்களுக்கு நீங்கள் கோட்டை போட்டு உட்காருங்க நான் சட்டை போட்டு வந்துடுறேன் இந்த அம்மா இப்படி போட்டு வராங்க இது எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்னா அந்த மாதிரி அந்த ஜீவா கொடுத்துருங்க அதெல்லாம் கரெக்ட் ஜட்ஜ்மெண்ட்டு சொல்கிறாங்க எப்போ அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் த சில்ட்ரன் ஹாவ் டு டெவலப் எ ஹெல்தி மேனர் அண்ட் இன் கண்டிஷன்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் அண்ட் டிக்னிட்டி அதாவது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் அப்போ இதெல்லாம் போட்டு அன்ஹெல்தி பாருங்கள் யார் அதில் ஒன்றும் சொல்லலை அந்த அதுலேயே ஜட்ஜ்மெண்ட் கோட் பண்ணும்பொழுது முகமது அப்புறம் நபிநாயகம் என்ன சொல்லியிருக்காருன்னு அதில் ரொம்ப தெளிவான முதல் இது இருக்குன்னா ஒரு பெண் என்பவள் அவங்க அந்த அந்த இஸ்லாமிய பெண் என்பவள் அவங்க வீட்டில் எப்படி இருக்கலாம் வெளியில் எப்படி வரலாம் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டிஃபைன் பண்ண வீட்டுக்குள்ளே நீங்கள் எல்லாம் போட்டுக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ கணவன் முன்னாடி அப்பா முன்னாடி சகோதரன் முன்னாடிலாம் நீங்கள்லாம் அப்படிலாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது குழந்தைகளோடலாம் நீங்கள் சாதாரணமாக இருங்க வெளியில் வரும்போது டிக்னிஃபைடு ட்ரெஸ்ஸு தான் இருக்கணும் அது வந்து ஹிஜாப் போல் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஹிஜாபே வந்து ஒரு அவங்களுக்கு கஷ்டமே கிடையாது அவங்களுடைய கல்ச்சரே கிடையாதுன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க இப்போ அதே இப்போ பக்கத்தாப்பில் இருக்கக்கூடிய கேந்திரிய வித்யாலயா நீங்கள் கூடும் அதை காமிச்சிங்கன்னா கேந்திரிய வித்யாலயா வந்து அதெல்லாம் ஒன்று சொல்லவே இல்லையே அந்த அதே கேரளா கர்நாடகாவில் இப்போ அலோவ் பண்ணுறாங்களே அப்படின்னு கேட்டால் நோனும் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணலன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும் இந்த கவர்மெண்ட்டு இப்படி சொல்கிறது அதனால் நீங்கள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்கு மட்டும் தான் அப்ளை அதான் சார் இது மாதிரி ஒன்றுத்துக்காக நீங்கள் எடுத்துன்னு போயிட்டே இருந்தீங்கன்னா இப்போ ரொம்ப கான்ட்ரடிக்டாக இதெல்லாம் இருக்குன்னு சொல்கிறான் அதே இது குரானில் இருக்கிறத அதுவும் ஒரு பெரிய ஸ்காலர் நம்ம இஸ்லாமிய ஸ்காலர் அவருடைய புத்தகத்தை தான் ரெஃபர் பண்ணுறாங்க அது வந்து உலகம் முழுக்க அக்செப்ட் பண்ணுறதுன்னு அதில் தான் சொல்லப்பட்டிருக்கின்றது ஒரு பெண்ணானவள் எப்படி வீடுகளை எப்படி இருக்கலாம் வெளியில் இருக்கலாம் அதுக்கு இதெல்லாம் இருக்குங்கிற பொழுது எதுவுமே அல்ல அதில் நான் இக்னோர் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுங்கிறது எந்த எடுத்துக்கிறேன் சார் இப்போ எஸ் இந்த மாதிரி சில ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு அதுவும் குறிப்பாக கேரளாவில் ஒன்று வந்திருக்கு அந்த ஹைகோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த போலீஸ் ட்ரைனிங்காக எடுத்துக்கிறது அந்த பெண்கள்லாம் போன போது கண்ணு மட்டும் திறந்துருக்கிற மாதிரி இருக்கிறதுனா அதை நம்ம அலோவ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க எஸ் இதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்புறம் இந்த கோர்ட்டில் இப்போ சுப்பாராவ் சார் சுப்பாராவ் இது அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குதுன்னு இருந்தாலும் கூட இது ஒரு ஃபைனாலிட்டி வரணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கொஸ்டின் இப்போ இந்த இந்த இதில் என்ன சொல்கிறாங்க இட் இஸ் நாட் அன் எசென்ஷியல் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ்ன்னு அவங்க சொல்கிறாங்கன்னா நான் சொல்கிறேன் அதே ஜட்ஜ்மெண்ட்டில் ஆரம்பத்திலே சொல்கிறாங்க இந்த மாதிரி ப்ராக்டிசஸ்லாம் அவங்க அது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ரூல்லாம் ரூல் அவ்வளோதான் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து யாருமே வேறு விதமான இன்டர்பிரேஷனே பண்ண முடியாது அப்படி இருக்கக்கூடியது அவங்க பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கணும் வெளியில் எப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் பற்றிலாம் அவர் சொல்லியிருக்காருன்னா முகமது நபிநாயகம் சொல்லியிருக்காருன்னா அதை வந்து நான் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கு இப்போ அடுத்தது என்னென்ன இந்த இந்த ஸ்கூல் லெவலில் வந்து அது பாருங்களேன் அவன் எல்லாரும் சொல்கிறாப்புல வந்து ஹிஜாபை கம்ப்ளீட்டாக பேன் பண்ணலை ஆனாலும் கூட ஸ்கூலில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா இது சில விஷயங்களை பார்த்தா ரியலாவே பிரேக்கிங் இந்தியான்னு ஒரு புத்தகம் இருக்கு சார். அந்த பிரேக்கிங் இந்தியாவுக்கு நாம் போயிடுவோமோன்னு பயமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறதுங்கிற ஒரு செக்குலர் கண்ட்ரின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அப்புறம் வந்து இவங்க வந்து சகோதரின்னு கூட சொன்ன என்னோட பொண்ணு, அவங்க எங்கள் வயசில் பார்த்தா 14, 15 ஆர்டிகல்ஸ் எல்லாம் 19, 21, 25, 26 எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அதெல்லாம் கிடையாது அப்படின்றாங்க. இந்த தயவுசெய்து கொஞ்சம் குறிக்கிடாதீங்க. The school has to promote the spirit of harmony, அதாவது ஒற்றுமையாக இருக்கிறத அதை பண்ணணுமா, and common brotherhood, எல்லாரும் வந்து ஒற்றுமையாக இருக்கக்கூடிய சகோதரத்துவத்தை வச்சுக்கணுமா, and transcending religion, அது ரிலிஜனுக்கு எல்லாம் தாண்டி சகோதரத்துவத்தை சொல்லிக் கொடுக்கணுமா. அதே மாதிரி linguistic region and sectional diversities, அப்புறம் சமூகத்தில் பலவிதமான வித்தியாசங்கள் வேறுபாடுகள் இருக்கிறதெல்லாம் தாண்டி நீங்கள் ஸ்கூலில் என்ன பண்ணுவோம், ப்ரொமோட் ஆஃப் ஹார்மனி. இது என்ன ஹார்மோனியஸ் ரிலேஷன்ஷிப்பாக வரும்? ஹார்மோனியஸ் ரிலேஷன் அந்த ஒரு 5 பொண்களோ 6 பொண்களோ அவங்க குழந்தைகள் போட்டு போகிறாங்கன்னா அது எப்படி இந்த ஹார்மோனியை கெடுக்கும்? அதாவது எப்போ நீங்கள், நான் கேட்குறேன் சார், இட் இஸ் அ டெலிபரேட் ஆக்ட் ஆன் த பார்ட் ஆஃப் தி கர்நாடகா கவர்மெண்ட். ஏன்னா 1983 சட்டம் போட்டிருக்காங்க, அதுக்கு ஜி வாய்ப்பாக போடுறாங்க. இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் பொழுது 5/2/22. அப்போ வாட் இஸ் இன்டென்ஷன் ஆஃப் தி கவர்மெண்ட்? யூ வாண்ட் டு கிரியேட் லாட் ஆஃப் ப்ராப்ளம் இன் த கண்ட்ரி. 5/2 அதை தானே நீங்கள் பேசிகிட்டு இருக்கோம், உண்டா இல்லையா? அப்படின்னா இட் இஸ் நாட் அன் எசென்ஷியல் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லும் பொழுது எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க? அந்த ஜிவா போடுவதற்கு உரிமை உண்டா இல்லையான்னு பேசுகிறாங்க. அது என்னைக்கு தேதி? 5/2/2022, 1983 சட்டத்துக்கு. அப்போ வாட் இஸ் இன்டென்ஷன்? நாம் இதை அப்படி சொயட்டி சொயட்டி பேசலாம். பட் ஆன் த அதர் ஹேண்ட் அவங்க போட்டது இது எதுக்காகன்னா, அங்கே வந்து ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணணும். அப்போ அந்த பெண்கள், அந்த குழந்தைகள், அந்த இப்போ கொரோனா பீரியடுக்கு தகுந்த பேட்டி படா பேடி பச்சாவ் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிவிட்டு அந்த குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகக்கூடாது, படிக்கப்படாது, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டுனா நீங்கள் வராதா ஏன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்புறம் அந்த பொண்ணை கம்ப்ளீட்டாக ஹராஸ் பண்ணி அதை ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் கத்தா பண்ணால் அந்த பொண்ணு சொல்கிறது அல்லாஹ் அக்பர்னு கத்துறது. இப்போ அந்த எவ்வளவு ஹார்மனியாக கொண்டு வரீங்க? ஆர் யூ கிரியேட்டிங் ஹார்மனி? டிஸ்ஹார்மனி யூ ஆர் கிரியேட்டிங். இந்த சமூகத்தில் நான் சொன்ன மாதிரி அந்த ராஜீவ் மல்ஹோத்ரா புத்தகத்தை படித்த போது எனக்கு வேறு விதமான எண்ணப்பாடுகள்லாம் இருந்தது. இப்போ என்னென்னா டெலிபரேட்டாக இந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது பிரேக்கிங் இந்தியாவுக்கு நாம் வி ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் பிரேக்கிங் இந்தியா. இருங்க சார், என்ன சொல்லிருக்காங்க? இருங்க மிஸ்டர் அரே, மை டியர் அரசியல்வாதிகள், என்ன மை டியர் ஃப்ரெண்ட், யூ ஃபர்ஸ்ட் யூ ஷட் ஹேவ் தி பேஷன்ஸ். நீதிமன்றம் சொன்னது பேசுமா? நான் உன்ன குறிக்கிற ராமசாமி ஐயா, நான் முருகன் ராமசாமி, நீங்க வந்து பேசுமா? நான் உன்ன குறிக்கிற பத்தி நீங்க காரணம் ரெடியா இல்ல. இதே வேலைய தான் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லா தொலைக்காட்சியிலயும் உங்கள மாதிரி ஆட்கள் என்னன்னா யாரா பேசுறானா குறுக்க 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 யாரு என்ன பேசுறதே கேட்கப்படாது. ஒரு டிசைன் போங்க நீங்க. இது எல்லாம் இப்போ நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இந்த தர்மசாஸ்திரத்தெல்லாம் பற்றி ஜட்ஜ்மெண்ட் பேசுகிறது, தர்மசாஸ்திரத்தை பற்றி பேசுவதுங்கிறது சரியானதே கிடையாதுன்னு நான் சொல்கிறேன். அது இந்த மாதிரி டிஸ்கஷன் வந்துட்டாங்க. இதே மாதிரி வலதுசாரி, இடதுசாரி, மேல் சாரி, கீழ் சாரி எல்லாம் உட்காந்து என்னத்தை பண்ணுறாங்க? நான் இங்கிலீஷில் சொன்னேன், தமிழில் சொன்னேன்னு நிறையா இதாகும். ரெப்படேஷன் திருப்பி திருப்பி சொல்கிறது, அடுத்தது கான்ட்ரடிக்ஷன், முன்னுக்கு பின்னு முரணாக பேசுறது, நான் அப்புறம் வந்து சரியான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறது, நாட் எக்ஸ்பிளைன் ப்ராப்பர்லி. அப்புறம் நாலாவது அவர் சார்ந்து விளக்கலாமா? நீங்கள் இந்த விவாதத்துக்குள்ளே வந்து சொல்லிவிடுங்க. அதை தான் நான் சொல்கிறேன் சார், எக்ஸாஜரேஷன், மீனிங்லெஸ்னஸ், அப்புறம் வந்து ஆம்பிகோஸாக பேசுறது, ஹர்ட்டிங் ஸ்பீச், அப்புறம் இன்சல்டிங் ஸ்பீச், டாக்கிங் ஆன் இஸ் ஓன், அப்புறம் நோ டெஃபினட் மெசேஜ் கன்வேட், இது மாதிரிலாம் தான் நடந்தது. இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி இந்த டிஸ்கஷன்லாம் இதே மாதிரி கொண்டு வந்து விட்டு இதை வந்து தொல்காப்பியர் சொன்னது, நான் என்ன ஒன்று சொல்கிறேன். அதனால நான் என்ன சொல்கிறேன், இப்போ இந்த ஜிஓங்கிறத அடிப்படையாக உங்களோட இன்டென்ஷனே சார் ராங் சார். ஓகே, அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பண்ணுறேன். அவருக்கு இந்த சுற்று கருத்து கேட்டுக்கிறேன். நாங்கள் போட்டு சார், நானே ஒரு ஸ்கூல் நடத்துகிறேன் சார். ஏன் ஸ்கூலில் குழந்தை, பெண் குழந்தைகள்லாம் ஈஸியாக போட்டு வராங்க, நோ ப்ராப்ளம். இது 27 வருஷமாக நடந்துருக்கு சமாச்சாரம். அங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸு அவங்களும் ஹிஜாப் பொண்ணு வராங்க, நான் கேட்டதே கிடையாது. அதனால் இட் இஸ் மை ப்ரீராகேட்டிவ். என்னோட ப்ராஸ்பெக்டர்ஸில் போடுறேன்னா நான் அதெல்லாம் போடுறது கிடையாது. Another, even in a government, the restrict Panamudi, Tamnada Purdue, I'm very happy. Alam Panamatanga. Adana now, you know, the practice, you know, the prospect is Adam Pesaranga. Prospect, other than no pre Bible or Corona, Unukade. Other than a potation, other hard and fast, other than you follow Panizano, Abdicamari Saturn, Yaru Potamudia. Okay, okay, okay.